10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, யமன் தேசி எதிர்கொண்ட மீசை பரசுராமனோட இல்ல திருமணம் கூட சொல்லலாம். இன்னைக்கு அவருடைய முகம் என்னுடைய மனதில் ஆழமா பதிந்திருக்கு. அப்படி கம்பீரமா இந்த திருவற்றிய பகுதியில் ஏதோ மீனவர் சமுதாயத்திற்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்த திருவற்றியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாவல் அரணாக இருந்ததால் நம்முடைய பரசுராமன் அவர்கள். எனவே அவருடைய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய இந்த திருமணம் இப்படி வாழையடி வாழையா தலைமுறை தலைமுறையா எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை கொடுமைகள் வந்தாலும் எவ்வளவு அநியாயங்கள் அட்டுழியங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி இந்த திருவற்றூர் பகுதியிலே கழகம் வளர்வதற்கு பாடுபட்ட ஒரு உன்னதமான தியாகம் நாம் ஒரு தியாகியாக வளர்ந்தவர்தான் நம்முடைய பரசுராமன் அவர்கள். அந்த குடும்பத்தில் நடைபெறக்கூடிய விழா இது. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக பரசுராமன் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக மக்களால் தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. கழகம் தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து கழக தொண்டரா இருந்தவர் தான் தலைவர் கலைஞரால தான் மீச பரசுராமன் என்று அழைக்கப்பட்டார். முன்னாள் நகர கழகத்தினுடைய அவைத் தலைவராக பரசுராமன் அவர்கள் மிசாவில கைதாகி பல அடக்குமுறைகளுக்கெல்லாம் ஆளாகி இருக்கக்கூடியவர். கழக துண்ட தோளிலிருந்து எந்த நிமிஷமும் ஒரு இடத்துல இல்லை. எந்த நிலையிலும் யார் கூப்பிட்டும் எந்த பக்கமும் போனதில்லை. கழகம்தான் குடும்பம், குடும்பம்தான் கழகம் என்ற உணர்வோடு வாழ்ந்து காட்டியவர். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு தப்பாம பிறந்த பிள்ளைகள் தான் கே பி பி சாமி அவர்களும் கே பி சங்கர் அவர்களும். கேவிகை குப்பம் பகுதி மீனவ பகுதி மக்களுக்காக கே பி பி சாமி அவர்கள் ஆட்சிய உதவிகளை பார்த்து 2006 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் திருவொற்றியூர் தொகுதியில் அவருக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நிற்பதற்கு வாய்ப்பு தந்தார்கள். 2006 2011 வரை கழக ஆட்சியில சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல மீனவத்துறையினுடைய அமைச்சராகவும் இருந்து பொறுப்பேற்று பணியாற்றியிருந்தார். மீன்பிடி தடைக்கால நிவாரணம், சுனாமியில வீட்டை இழந்தவர்களுக்கு தொகுப்பு வீடுகள், சுனாமியில பாதிப்படைந்த இசைப்படைகளுக்கு வழங்கின கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல திட்டங்களை மீனவ நலனுக்காக செஞ்சு சாதனை படைத்தவர். சட்டமன்றத்திலேயே மிக சிறப்பாக அவர் ஏஞ்சாத இருந்தவருக்கு அதிமுக உட்கார்ந்துருவாங்க. ஏன்னா மனசுல பட்டுனா அப்படியே பட்டுன்னு சொல்லக்கூடியவர், இதை குறித்து வைங்க மாட்டார். பக்கத்தில் இருக்கிற நாங்க தான் கொஞ்சம் வர கொஞ்சம் பொறுமையா பேசுங்க பொறுமையா பேசுங்கன்னு சொல்லுவோம். அந்த அளவிற்கு எல்லோருடைய கவனத்தை ஈர்த்தவர் நம்முடைய மறைந்த சாமி அவர்கள். மீனவ சமுதாய மக்களுக்கு மட்டுமில்லாம தன்னை தேர்ந்தெடுத்த திருவொற்றியூர் தொகுதி மக்களுக்கும் பல நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர். வண்ணாரப்பேட்டையில் இருந்து விண்கோ நகர் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்கத்தையும் தொண்டருக்கு துணை நின்றவர். 2011 ஆட்சி மாற்றம் நடந்துச்சு. அன்றைய ஆட்சி அதிமுக
ஆட்சியாளர்களால் பல இன்னல்களுக்கெல்லாம் ஆளாகி பல பொய் வழக்குகளை எல்லாம் சந்திச்சு சிறையில் பல குடும்பங்களை எல்லாம் அனுபவித்தவர் நம்முடைய சாமி அவர்கள். அவர் மட்டுமில்லாமல் அவர் குடும்பத்தில் இருந்த பிறகும் இந்த அடக்குமுறைகளுக்கு ஆளாகியிருக்காங்க. மனைவி மகனை இழந்து உடல்நிலையும் இதனால் அவருக்கு பாதிக்கப்பட்டுச்சு. அப்படி பாதிக்கப்பட்ட நேரத்தில் கூட இந்த பகுதிக்கு உற்ற துணையாக இருந்து கழக பணியாற்றினவர் தான் நம்முடைய கே.பி. சாமி அவர்கள். இன்றைக்கு வெட்டி சென்றிருக்கக்கூடிய இந்த பணிகளை எல்லாம் அவரோடு இருந்து அவருடைய அனுபவங்களை எல்லாம் பெற்று இன்றைக்கு உற்ற துணையாக இருந்து கழக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய கே.பி. சங்கர் அவர்கள். 2011 மாநகராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அது எப்படி சிறையிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தந்தை அண்ணன் வழியில் இவரும் பணியாற்றணும்னு சொல்லி 2021 தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அதன்படி மக்கள் எப்பவும் அணுகக்கூடிய பிரதிநிதியாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சங்கர் அவர்கள். கடந்த ஓராண்டு காலமாக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரோடைய 100வது விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அரசு சார்பிலும் கொண்டாடுகிறோம், கட்சியின் சார்பிலும் கொண்டாடுகிறோம், தனிப்பட்ட முறையிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பல்வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில், வெளிநாடுகளில் நம்முடைய தலைவர் கலைஞருடைய 100வது விழாவை தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்தியாவில் இப்படிப்பட்ட விழா எந்த தலைவருக்கும் நடந்தது கிடையாது. இவ்வளவு சிறப்பான விழாக்களை நடத்தணும்னு சொல்ற அளவுக்கு நாம் நடத்தியிருக்கோம். அது மட்டுமல்ல, தலைவர் கலைஞர் பெயரால கிண்டியில உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரையில் பிரம்மாண்ட நூலகம், கிளாம்பாக்கத்தில் அனைத்து வசதிகளும் கொண்ட பேருந்து முனையம் போன்ற எத்தனையோ பயனுள்ள அமைப்புகளை தலைவர் கலைஞர் பெயரால் ஏற்படுத்தியிருக்கோம். தம்பி உதயநிதி சொன்னது மாதிரி 1,15,00,000 மகளிர் மாதந்தோறும் 1,000 ரூபாய் பெறக்கூடிய அளவிற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதுவும் கலைஞர் பெயரால் தான் அமைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி தான் நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி, நாணய வெளியீடு விழா. நாணய அறிவாலயத்தில் வந்தாச்சு. யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் 100 ரூபா நாணயம் தான், ஆனால் அதனுடைய மதிப்பு 10,000 ரூபாய் மதிப்பே கிடையாது. யார் வேண்டுமானாலும் சென்று 10,000 கொடுத்த அறிவாளத்தில் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த காந்தி அவர்கள் நேற்று முடிந்தின மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நான் 100,000 ரூபா தரேன்னு சொன்னார். அவர் என்ன 100,00,000, நான் 10,00,000 கூட கொடுத்து வாங்கி வர. ஆக நேற்று எதுனா நடந்த நிகழ்ச்சியை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, வந்திருக்கீங்க. ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்றைக்கு வருகை தந்து அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கலைஞருடைய நினைவிடத்தை போய் பார்க்கணும்னு நாங்கள் கூட கேட்கல, பார்த்தே தீரணும்னு அவரே கேட்டு முழுமையாக அத்தனையும் பார்த்துட்டு இது மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிட்டு போனார். அதற்கு பிறகு நிகழ்ச்சிக்கு வந்து அவர் வந்தவுடனே ஒரு பெரிய அதிர்ச்சியை எங்களுக்கு எல்லாம் கொடுத்தார்.
இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எழுந்திருந்து கலைஞருக்கு மரியாதை செலுத்த என்ன சொன்ன அந்த காட்சியை இன்னைக்கு என்னால் மறக்க முடியல. நேற்று இரவு முழுவதும் எப்பொழுதுமே எனக்கு இப்ப இரவுல சோகம் தூக்கம் வராது, மகிழ்ச்சியில எனக்கு தூக்கம் வரல. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட நேற்றைய உரை உள்ளபடியே கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசினா என்ன பேசுவாங்களோ அதை விட அதிகமா, திமுக காரன் பேசுறத விட அதிகமா சிறப்பா தலைவர் கலைஞரை பற்றி அவர் பேசினது உள்ளபடியே வரலாற்றில் பொறிக்கத்தக்கக்கூடிய உரையாக அந்த உரை அமைஞ்சிச்சு. கலைஞரை இந்த அளவுக்கு புகழணும் பாராட்டி பேசணும்னு அவசியம் அவருக்கு இல்லை, தேவையும் இல்லை அவருக்கு. ஆனாலும் பேசினார் என்றால் உள்ளத்திலிருந்து உண்மையை பேசினார் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். இதை வந்து சிலரால் தாங்கிக்க முடியல. ஒருத்தர் இருக்கார் எதிர்கட்சி தலைவர், ஒருத்தர் இருக்கார் இங்க தமிழ்நாட்டில், அவர் எனக்கு பேட்டி கொடுக்கிறாரு. என்னன்னா, நாணயம் வெளியிடுறாங்க, இந்தியில இருக்கு, தமிழ்ல இல்ல, தமிழ் 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 தமிழ்னு முழங்குறாங்களா, இந்தியில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஒன்னு அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இல்ல நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும், இல்ல மண்டல மூளையாவது இருக்கணும். அந்த நிகழ்ச்சி வந்து எப்படி நடக்குதுன்னா, மத்திய அரசு அனுமதி கொடுத்து மத்திய அரசின் மூலமாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி. ஏற்கனவே பல பேருக்கு நாணயங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது, மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது, அதேபோல நம்முடைய பேரறிஞர் பொறுமைய அறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாணயம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நாணயத்தை தான் ஒருவேளை அவர் பார்த்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன், அதை எடுத்து பாருங்க. எல்லா தலைவர்களுக்கும் நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும். ஆனா அண்ணா அவர்களுக்கு நாணயத்தை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞர் என்ன செஞ்சாருன்னா, யாரும் செய்யாத ஒரு அதிசயத்தை செஞ்சார். அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அவர் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணாவோட தமிழ் கையெழுத்து அந்த நாணயத்தில் வெளியிட்டு அவருக்கு பிறகு தான் அது வெளியிடப்பட்டது. அது மாதிரிதான் தலைவருடைய கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுகிற போது கலைஞருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்து தமிழ் வெள்ளம். பெரும்பாலும் கையெழுத்து கொடுக்கிற போது தமிழ் வெல்லும் தமிழ் வெல்லும் என்று சொல்லிதான் சொல்லி எழுதி கையெழுத்து போடுவார் பெரும்பாலும். இதெல்லாம் அண்ணா வாழ்க, அண்ணா புகழ் ஓங்குக, பெரியார் வாழ் அப்படிதான் சொல்லி கையெழுத்து போடுவார். ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை கூட அவர் பார்க்காம, இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து ஆச்சிருக்கிறார அப்படின்னு தான் நம்ம கருத்து கேட்கிறாரு. ஏன் ராகுல் காந்தி அழைக்கல? ஐயா, எதிர்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல, அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு, அது ஒன்றிய அரசனுடைய நிகழ்ச்சி, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சிக்காம ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. கலைஞருக்கு நாணயம் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு, அதனால்தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சு
அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம். இதில் எங்க பழனிசாமிக்கு வலிக்குது அதான் நான் கேட்கிறேன். எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டாங்க, யாரும் வெளியிட்டாங்க தெரியுமா? ஒன்றியத்தில் இருந்து யாரும் வரல, அவரே வெளியிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியும் வெளியிட்டாரு. ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கல, அவர் வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல, ஏன் மனுஷனாகவே நினைக்கல, மாற மறுத்துட்டாங்க. இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை. இன்னைக்கு நாம் அழைத்தவர்களும் அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாம ஒரு 15 நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்க நடத்திட்டு போனா, 15 நிமிஷம் எவ்வளவு மணி நேரம் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தார். அதுதான் திமுக அவருக்கு இருக்கக்கூடிய பெருமை, கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. இன்னொன்னு சொல்லணும், அம்மா 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 அம்மான போன்னு இருக்காங்கல்ல அதிமுக வேண்டது, இப்போ பாக்கெட்ல எல்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த அம்மையார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் கேட்கிறேன், இது வரைக்கும் அவர்களால் அந்த அம்மையார் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இறந்தூர் கூட்டமாக நடத்திருக்காங்களா? நம்மளுக்கு ஒரு இறங்கர் கூட்டம், ஒரு இறங்கர் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோக்கியதற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்றுதான் நான் கேட்கிறேன். ராஜ்நாத் சிங் அவர்களை நாம அழைச்சதுனால பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம், உறவு வச்சுக்க போறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. இது மீடியாவுக்கு ஒரு தீனி, ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திட்டினாலும் திமுக தான், வாழ்த்தினாலும் திமுக தான். நாங்கெல்லாம் ரகசிய உறவுகளை வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரிச்சாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கார். அது உண்மையாக போதுங்கிறது அந்த அளவுக்கு மாவட்ட சில கூட்டத்தில் கூட நாங்கள் தீர்மானம் கூட போட்டிருக்கிறோம். முதல்ல பழனிசாமி அவர்களை படிக்கணும். பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதவி வாங்குற புத்தி திமுகவுக்கு கிடையாது. எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம். அதுக்காக நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், அண்ணாமீது ஆணையிட்டு சொல்றேன், நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை. அப்படிப்பட்ட ஏக்கத்தை சார்ந்த குடும்பத்தில் தான் இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இங்கே கூட தந்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது, சங்கருக்கு கோபம் வந்துருந்து பயத்திலே வந்தேன்னு சொன்னாரு. நானும் அப்படித்தான். ஆனா என்ன மறந்துட கூட கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்கும். நான் கேட்டுக்கிறேன், இப்படிதான் பேசுறாங்களே, நீ கோபத்தை குறைச்சிடாதீங்க. கட்சிக்கு பிரச்சனை வருகிற ஒவ்வொரு பெரிய கோபம் வந்து தீரணும். அப்படிப்பட்ட ஆற்றலுக்குரியவராக நம்முடைய சங்கர் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சங்கர் இல்லத்தில் நடக்கிற திருமணம், திருமணத்திலும் கூட சேர்ந்து நானும் பங்கேற்று
மணமக்களை வாழ்த்துகிற நேரத்தில் மணமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மணமக்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள். தமிழுக்கு செம்மொழி என்ற பெருமையை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே புரட்சி கலைஞர் தாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டுக்கு விளக்காக நாட்டுக்கு தொண்டர்களாக மணமக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.